அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் துளசியை எந்த நாட்களில் எல்லாம் பறிக்க கூடாது, வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அலங்கார பிரியரான திருமாலுக்கு உகந்தது துளசி. திருமாலின் திருமார்பில் மாலையாக மகிழ்வோடு காட்சி தருபவள் துளசி தேவி. துளசி என்ற சொல்லுக்கு தண்ணீரற்றது என்று பொருள். துளசி தீர்த்தத்தால் எனக்கு அபிஷேகம் செய்தால் பல ஆயிரம் அமிர்த குடங்களால் அபிஷேகம் செய்தது போல் ஆனந்தம் அடைவேன் அப்படின்னு மகாவிஷ்ணுவே சொல்லியிருக்கிறாரு. துளசி மூலிகை செடி. இது கோயில் பூஜைக்கு மட்டுமல்லாமல் குறிப்பாக பெருமாள் கோயில்களில் பயன்படுத்தப்படுகின்றது. இது கோயில்களில் உள்ள பூந்தோட்டங்களில் வழக்கமாக காணப்படலாம். இப்போது வீடுகளில் கூட துளசியை வளர்த்து பூஜிக்கிற வழக்கமும் உண்டு. துளசிக்கு ஒரு மருத்துவ குணம் உண்டு. துளவம், மாலலங்கள், ஸ்ரீ துளசி, பிருந்தை, ராமதுளசி, விஷ்ணுபிரியா, துளாய், ஹரிப்பிரியா என்ற பெயர்களும் துளசிக்குரியவை. நல் துளசி, கருந்துளசி, செந்துளசி, கல்துளசி, முள் துளசி, நாய் துளசி, கஞ்சாங்கோரை, திருத்துளாய், காடு துளசி என பல வகைகள் துளசியில் இருக்கு. துளசி மாலையை அணிந்தோ துளசி மாலையை கையில் பிடித்தோ பூஜிப்பவர்களுக்கு ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். இப்படிப்பட்ட இந்த துளசியை பறித்து 3 நாட்கள் வரை உபயோகப்படுத்தலாம். இறைவனுக்காக துளசியை பறிக்கும் போது சில விதிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். திருவோண நட்சத்திரம், சப்தமி, அஷ்டமி, துவாதசி, சதுர்த்தசி, அமாவாசை, பௌர்ணமி, மாதப்பிறப்பு, மாலை வேளை, இரவு நேரம், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், வெள்ளி போன்ற நாட்களை தவிர மற்ற நாட்களில் பூஜைக்காக துளசியை பறிக்கலாம். மேலும் இறைவனுக்கு அர்ச்சனை செய்ய பூக்களையும் இலைகளையும் பறிக்கும் போது பேசிக்கொண்டோ சிரித்துக் கொண்டோ பறிக்கக்கூடாது. அதுபோல கைகளை கீழே தொங்க விட்டவாறும் பறிக்கக்கூடாது. கொம்புள்ள கிளைகளை முறித்தல் கூடாது. இவ்வாறு நம் மனதில் இறைவனை முழுவதுமாக நிறுத்தி அவர் நாமத்தை உச்சரித்தவாறே பறிக்க வேண்டும் என்பது நியதி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள இருந்திருக்கும் நம்புறேன். என்னைக்கு நாம துளசியை பறிக்கணும், பறிக்க கூடாது அப்படின்ற விஷயத்தை நீங்க இதன் மூலமா தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி மீண்டும் சந்திக்கலாம். சொந்தங்களை நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. நன்றி, வணக்கம்.